மன்னார் வங்காலை தோமஸ்புரி கிராமத்தில் கடந்த 2006 ஜூன் மாதம் 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை இரு சிறுவர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மிக கோரமாக படுகொலை செய்யப்பட்டனர். மன்னார் மாவட்டம் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற வங்காலை 10 வட்டாரத்தில் இருக்கின்ற தோமஸ்புரி கிராமத்திலேயே ஒரு வீட்டில் இந்த கோர கொலைகள் இடம்பெற்றுள்ளன. படையினரே இந்த வீட்டுக்குள் நுழைந்து வீட்டுக்காரரின் மனைவியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி மிக கொடுமையாக சித்திரவதை செய்த பின்னர் அனைவரையும் மிக கொடூரமாக கொலை செய்திருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தால் வங்காளி மக்கள் மிகவும் விசனமடைந்திருப்பதுடன் குற்றவாளிகளை தங்களுக்கு தெரியும் எனவும் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தனர். தச்சு தொழிலாளியான மூர்த்தி மார்ட்டின் வயது 35 என்பவரது வீட்டுக்குள் நுழைந்தவர்களே இந்த கொடூர படுகொலைகளையும் சித்திரவதைகளையும் புரிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதன்போது தச்சு தொழிலாளியான மூர்த்தி மார்ட்டின் வயது 35, அவரது மனைவி மேரி மெட்டலின் சித்திரா வயது 27 மற்றும் பிள்ளைகளான ஆன் லக்ஸிகா வயது 9 ஆன் டிலக்சன் வயது 7 ஆகிய 4 பேரும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். 2006 ஜூன் மாதம் 8 வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் நடைபெற்ற இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது, இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக இடம்பெற்று வரும் அச்சமூட்டும் சம்பவங்களால் தோமஸ்புரி கிராம மக்களில் மிக பெரும்பாலானோர் இரவு நேரங்களில் வங்காலை புனித ஆனால் தேவாலயத்துக்கு சென்று தங்கிவிட்டு அதிகாலையில் வீடு திரும்புவது வழமை. எனினும் படுகொலை நடந்த வீட்டை சேர்ந்தவர்களும் இவர்களது உறவினர்களான 4 குடும்பங்களும் வேறு ஒரு சில குடும்பங்களும் இரவு நேரத்தில் இடம்பெயராது தங்கள் தங்கள் வீடுகளிலேயே தங்குவார்கள். இந்த நிலையில் 2006 ஜூன் மாதம் 8 வியாழக்கிழமை காலை 4 இராணுவத்தினர் கொலை நடைபெற்ற வீட்டை மையமாக வைத்து வந்து அங்கும் அருகில் இருந்த ஒரு சில வீடுகளுக்கு மட்டும் சென்று அங்கு இருப்போர் பற்றி அறிந்து சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்தே வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் தச்சு தொழிலாளியான மூர்த்தி மார்ட்டின் என்பவரது வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் இந்த கொடூர படுகொலைகளையும் சித்திரவதைகளையும் புரிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 7 வீட்டிலிருந்து இவரும் வெளியே வராமையினால் பக்கத்து வீட்டில் இருந்த சகோதரி இவர்களது வீட்டுக்கு சென்று முன்கதவை திறந்து பார்த்து அலறியுள்ளார். இவரது சகோதரி வீட்டின் வரவேற்பறையில் ஆடைகள் அலங்கோலமான நிலையில் மேரி மெட்டலின் வயது 27 இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்தார். அந்த பகுதி எங்கும் இரத்தம் உறைந்து போய் கிடந்தது. அவரது அலறல் சத்தத்தை ஏனையோர் அங்கு திரண்டு வந்து பார்த்தபோது இறந்து கிடந்த பெண்ணின் உடலின் பல பகுதிகளிலும் பலத்த காயங்கள் காணப்பட்டிருப்பதுடன் கூரான உளிகளால் குத்தி அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் இவர் கொலை செய்யப்பட முன்னர் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்தன. அதே நேரம் இவரது கணவரையும் இரு பிள்ளைகளையும் அங்கு தேடிய போது அருகில் இருக்கின்ற அறை ஒன்றுக்குள் மூவரின் சடலங்கள் சுருக்கு கயிறுகளில் தொங்கிக் கொண்டிருந்தன. அறையின் தரையில் பெருமளவு ரத்தம் உறைந்து போயிருந்தது. மார்ட்டின் அவரது பிள்ளைகளான ஆன் லக்ஸிகா வயது 9 ஆன் டிலக்சன் வயது 7 ஆகியோரின் சடலங்களே கயிற்றில் சுருக்கிடப்பட்டு வீட்டுக்கு உறையில் தொங்கவிடப்பட்டிருந்தன. இவர்களது உடல்களிலும் பல இடங்களிலும் உளிகளால் மிக ஆழமாக குத்தப்பட்ட பல காயங்கள் காணப்பட்டன. இந்த சம்பவம் பற்றிய தகவல் அந்த பகுதி எங்கும் காட்டுத்தீ போல பரவவே அங்கு வங்காளி கிராமத்தைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதுடன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டும் கொந்தளித்தும் போயிருந்தனர். இது பற்றி அறிந்து அப்போதைய மன்னார் மாவட்ட மேலதிக நீதிவான் TA பிரபாகரன், மன்னார் ஆயர் வணக்கத்துக்குரிய ராயப்ப ஜோசப் பாண்டகை, மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் S.வினு நோகராதலிங்கம், மன்னார் பிரதேச செயலாளர் திருமதி ஸ்டாலினி டிமேல், நானாட்டன் பிரதேச செயலர் எஸ் திருஞான சம்பந்தர், இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பெருமளவானோர் அங்கு திரண்டனர். இதன்போது அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் இராணுவத்தினரே இந்த கொடூரங்களை செய்ததாகவும் அவர்களை தங்களுக்கு தெரியும் என கோஷமிட்டதுடன் வீட்டுக்கு வெளியே பல இடங்களிலும் காணப்பட்ட இராணுவ சப்பாத்து அடையாளங்களையும் அங்கு கிடந்த இராணுவ பொருட்கள் சிலவற்றையும் அனைவருக்கும் காண்பித்தனர். இதையடுத்து அனைத்து தடைய பொருட்களையும் சேகரிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணைகளை மேற்கொண்ட பின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் பணித்தார். அதே நேரம் இந்த கொடூர செயலால் ஆத்திரமுற்ற ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முனைந்தமையினால் அந்த பகுதிக்கு பெருமளவு கலகத்தடுப்பு போலீசாரும் இராணுவத்தினரும் கொண்டுவரப்பட்டு குவிக்கப்பட்டனர்.
எங்கும் பெரும் பதற்றம் நிலவிய அதே நேரம் தோமஸ்புரி மக்கள் கிராமத்திலிருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்களிலும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. வங்காளி மக்களுக்கு குறித்த படுகொலையானது நினைவில் நீங்காத ஓர் அதிர்வலையாக காணப்பட்டது. படுகொலை இடம்பெற்று இன்றுடன் 16 வருடங்களாகின்ற போதும் குறித்த படுகொலைக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. குற்றவாளிகள் இதுவரை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.